Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோ மூலமா உங்க எல்லாத்தையும் என்னுலகத்துல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. காலையில பசங்களோட சாக்கர் மேட்ச்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சிட்டு நேரா நாங்க இப்போ ஹாட்டர் பலூன் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா லான்காஸ்டர் அப்படிங்கற பென்சில்வேனியால இருக்க ஒரு ஊர்ல தான் நடக்குது. இது வருஷம் வருஷம் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து pandemicனால ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. சோ இது திருப்பி இந்த வருஷம் நடக்குது. சோ அங்க தான் போலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஊரை பத்தி சொல்லியாகணும். இது வந்து அமெரிக்கால இருக்க ஒரு கிராமம் தான். இந்த லான்காஸ்டர் உள்ள மொத்த பாப்புலேஷனில் 40% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஆமிஷ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. இங்கே ஃபுல்லாமே வந்து விவசாயம் இடம் தான் இருக்கும். அதுலேயும் 80% ஆஃப் த கம்யூனிட்டி வந்து அவங்க எப்படின்னா வீட்டில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கார்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வந்து விவசாயத்துக்கு மாடு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இவங்க வந்து குதிரையை தான் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி தான் பாய்ஸ் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரை பற்றியான டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது இந்த வருஷம். சின்ன பசங்களுக்காக அங்கே பவுன்சி பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் அங்கே விளாட்ணுன்னாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். எப்பா செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்க மாதிரியே இருக்குது எங்களுக்கு. ஹே இங்கே பார்த்தீங்களா ஹாட் ஏர் பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணாமல் இங்கே வச்சுருக்காங்க. பா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மேட்டை போட்டு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் ஒரு இடத்துல. பசங்க ரெண்டும் ஆன்லைனில் செஸ் விளாட்றாங்க. சரி நம்மளுக்கு போர் அடிக்குது, நம்ம போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். சரி கியர் டென்ட் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம். ஹாட் ஏர் பலூன் ஷேப்லேயே வந்து லேட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இங்கே பாருங்கள் கப்ஸ், ஃப்ளாஸ்க்கு, கப்பு, இந்த மாதிரி டிஷர்ட்டில் ப்ரிண்ட் பண்ணதெல்லாம் இங்கே செல் பண்ணுறாங்க. ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா $20 போட்டிருக்காங்க. அங்கே ஹாட் ஏர் பலூன் ஷேப்பில் லேட்டன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டால்ஸ், அப்புறம் வந்து ஃபுட் ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா பேர் கையில் ஏதோ பெட்டு மாதிரி தூக்கிட்டு வராங்க. உள்ளே போய் பார்ப்போம். இது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் கடை தான். டிசைன் டிசைனாக பலூன் செய்கிறாங்க. அது கூட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூவில் வந்து மாலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர், ஃபோன் நம்பரை எழுதி போட்டோம்னா லக்கி ட்ராவில் நம்ம வின் ஆகிட்டோம் அப்படின்னா ஹாட் ஏர் பலூனில் நம்மளுக்கு ஒரு ரைட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் மாஸ்க், ஹாலோவின் டைமில் மாஸ்க் எல்லாம் செல் பண்ணுறாங்க. இங்கே இதெல்லாம் ப்ரொமோஷனுக்கு இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போது நிறைய பேர் இந்த பெட் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்களா, அது பாருங்கள் அந்த கடை இங்கே இருக்குது. இந்த பொண்ணு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஓ இது ஏர்லேயே ஃபில் பண்ணணும் போல். இந்த பெட்டு $40. இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு எல்லாமே ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கையேந்தி பவன் மாதிரி இங்கே எல்லாம் ஃபுட் ட்ரக்ஸில் விற்பாங்க. எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். அதுக்கு ஒவ்வொரு இது இருக்குது. இங்கே வந்து ப்ரெட்சல்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ப்ரெட்சல்னால் அப்படி சாப்பிடுவாங்க. எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். அதுக்கு அந்த ட்ரக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் விற்கிறாங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. தெரியும் எங்களுக்கு ஒரு தடவை வரும்போது எங்களுக்கு இதே பிரச்சனை தான் ஆச்சு. செம்ம பசியும். ஆனால் லைனில் நின்று சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். லைனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு, எல்லா ட்ரக்லேயுமே பெரிய பெரிய லைன் நிற்குது. இதெல்லாம் சாண்ட்விச் ட்ரக். அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. டோனட் கடைக்கு கூட்டம் பார்த்தீங்களா. இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலுக்கு பக்கத்தில் இருக்க நிறையா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஹாலோவின்க்கு இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் டெக்கரேஷன் எல்லாம். இந்த ஹாலோவின் பலூன் செட்டப் செமையாக இருக்குல்ல. செம்ம வெயில் அடிக்குதான். அங்கே ஒரு மெயின் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம இங்கே இருந்து கேட்போம். ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அங்கே போகலாம். இங்கே 30+ ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அங்கே ட்ரெய்லர்ஸ் எல்லாம் நிற்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் ஹாட் ஏர் பலூன் வந்து இன்ஃப்ளேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஹாட் ஏர் பலூன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றை விட இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து ரொம்ப லேசானதான். அதனால தான் அது ரொம்ப ஈஸியாக பறக்குது மேலே. இந்த ஹாட் ஏர் பலூன் வானத்தில் பறக்கிறதுக்கு லிக்விட் ப்ரோபேன் இல்லைனா ஹீலியம் அப்படின்ற கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ஏர் பலூனில் இந்த பலூன் ஷேப்ல இருக்கு இல்லையா, அது வந்து என்வெலப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலூன் ஷேப்ல இருக்க என்வெலப் வந்து என்ன மெட்டீரியலால பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன், நைலான் இல்லைன்னா பாலிஸ்டரால தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நைலான் இல்லை பாலிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பலூனை வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ்கெட்டை கேண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பைலட் அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. பலூனையும் இந்த பேஸ்கெட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான சஸ்பென்ஷன் கேபிளில் தான். ஒரு ஹாட் ஏர் பலூனில் எவ்வளோ பேர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்கெட் சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்கெட்டோட சைஸ் பொறுத்து மினிமம் 3-4 பேர், மேக்ஸிமம் வந்து 24 பேர் கூட அதில் போகலாம். பலூனை கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த பலூனுக்குள்ளே போதுமான அளவு காற்று ஃபார்ம் ஆன உடனே க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்னரை ஓப்பன் பண்ணி அந்த ஹாட் ஃப்ளேமை வந்து உள்ளே இன்டியூஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சில் காற்றோட ஹாட் ஃப்ளேம் வந்து இன்டியூஸ் ஆகும் போது நம்மளுக்கு மெதுவாக அந்த பலூன் வந்து தரையிலேருந்து மெதுவாக மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கும். முழுசாக எந்திரிச்சு அப்படி நிற்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃப்ளேம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த எல்லோ ஹாட் ஏர் பலூன்லாம் செம்ம பெருசு. ஹாட் ஏர் பலூன் இன்ஃப்ளேட் பண்ண பண்ண அதில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஹாட் ஏர் பலூனா பறக்க ஆரம்பிச்சாச்சு. மேலே போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, பலூன் ஸ்லோவா கீழே இறங்கும் போதெல்லாம் அந்த பர்னரை யூஸ் பண்ணி ஃபயர் ப்ளோ பண்ணிட்டே இருக்காங்க. சூடான காத்து பலூனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஹாட் ஏர் பலூன் வந்து வானத்துல லேசா பறக்குது. இந்த ஹாட் ஏர் பலூனை கீழே லேண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்னரை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குளிர் காத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். யூஎஸ்ல ஹாட் ஏர் பலூன் எப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான்வரி 9, 1793ல. அதுவும் எங்கிருந்து நினைக்கிறீங்க? பிலடெல்பியால வால்நட் ஸ்ட்ரீட்ல இருக்க பிரிசன் கிரவுண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எங்க லேண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ ஜெர்சியில டெஃபர்ன்ற இடத்துல தான் நாங்க இருக்கோம். ஸோ அங்கதான் வந்து லேண்ட் ஆயிருக்கு. எங்க ஏரியால எங்க பார்த்தாலுமே இந்த ஹாட் ஏர் சிம்பிள் இருக்கும். இந்த ரைட் வந்து 1 hour தான். ஒருத்தருக்கு இந்த ஹாட் ஏர் பலூன்ல ஷேர்ட் ரைட், அதாவது நம்ம ஃபேமிலி இல்லாம அடுத்தவங்க கூட போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து $250 ஆகும். அதுவே பிரைவேட்டா போகணும் அப்படின்னா ஒரு பலூனுக்கு $850 ஆகும். மோஸ்ட்லி மேரேஜ், போட்டோஷூட், என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு தான் பிரைவேட்டா புக் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஹாட் ஏர் பலூன்ல போகணும்னு. என் டு டூ லிஸ்ட்ல இதுவும் இருக்கு. பார்ப்போம் நான் எப்போ போறேன்னு. நைட் ஃபயர் ஒர்க்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் பசங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ 7 மணிக்கு மேலே அவங்க தாங்கலை. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்லாம் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வியூஸ் இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்னுலகம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பை பாய்.